நான்காம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் 5 காலம். ஏற்கனவே நம்ம டைம் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ரயில்வே டைம் எப்படி பார்க்கறதுங்கிறத பார்ப்போம். அதாவது முற்பகல் பிற்பகலை பயன்படுத்தி நேரத்தை குறிப்பிடுதல். இங்கே கொடுத்துருக்கிற படங்களை பாருங்களேன், இரண்டு கடிகாரங்கள் இருக்குது. அந்த இரண்டு கடிகாரங்களிலும் எத்தனை மணிகள் தான் காண்பிக்கிறது? 9 மணி. ஆனால் முதல் படத்தில் பாருங்கள், சூரியன் இருக்குது, அந்த பையன் முழிச்சிருக்கான். அப்போ அது எந்த நேரம்? காலை நேரம். அடுத்த படத்தை பாருங்கள், அப்போ நிலவும் நட்சத்திரங்களும் இருக்குது, அந்த பையன் தூங்கிட்டான். அப்போ அது எந்த நேரம்? இரவு நேரம். இதை காலை நேரம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா முற்பகல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 12 மணி வரைக்கும், மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை முற்பகல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 12 மணியிலிருந்து அடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா பிற்பகல் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணி என்பது முற்பகல் ஏஎம் 9 மணி ஆகும். இரவில் 9 மணி என்பது பிற்பகல் பிஎம் 9 மணி ஆகும். அதாவது ஏஎம் அப்படின்னா ஆன்டி மெரிடியம், பிஎம் அப்படின்னா போஸ்ட் மெரிடியம். பாருங்கள், முற்பகல் அந்த ஆன்டி மெரிடியம்ங்கிறது தான் ஏ வச்சு புள்ளி எம் ஏஎம் அப்படின்னு சொல்கிறோம். பிற்பகல்ங்கிறது போஸ்ட் மெரிடியம், அது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிஎம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா முற்பகல். இங்கே இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்பகல் பிற்பகல் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நள்ளிரவு 12 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா முற்பகல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் முதல் 12 மணி நேரம், அதாவது நள்ளிரவு 12 நைட்டு 12 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை முற்பகல் ஏஎம்னு சொல்கிறோம். அதே இது மதியம் 12 மணியிலிருந்து தொடங்கி திரும்பவும் நள்ளிரவு 12 மணி வரை உள்ள நேரத்தை பிற்பகல் அப்படின்னு சொல்கிறோம். பிஎம் பிற்பகல்னு சொல்கிறோம், அது 2 மணி நேரம். அப்போ மொத்தமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்போ உங்களுக்கு புரியுது தானே எது முற்பகல் எது பிற்பகல்னு? இங்கே செய்து பார்க்கல கொடுத்துருக்காங்க பாரு. முற்பகல் அல்லது பிற்பகலை பயன்படுத்தி நேரத்தை எழுதுக. ஒன்று உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், முதல் இது காலையில் 8 மணி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்? 8 மணி முற்பகல் அப்படின்னு எழுதுறோம். இதே மாலையில் 4 மணி அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்? மதியம் 12 மணியை கடந்து போயிடும். அப்போ அது என்ன பகல்? பிற்பகல். அப்போ 4 மணி பிற்பகல் அப்படின்னு எழுதணும். அதே போல் இரவில் 10 மணி அப்படிங்கிறது, இதை யோசிங்க. இரவில் 10 மணினா மதியம் 12 மணிக்கு அடுத்து வரதான் இரவில் 10 மணி. அப்போ அது என்ன இதுன்னு சொல்லுவோம் நம்ம? முற்பகலா பிற்பகலா? பிற்பகல். இப்போ பிற்பகல் 10 மணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், மதியத்திற்கு பிறகு 5 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. இப்போ மதியம்னா அந்த 12 மணி நேரம், அதிலிருந்து 5 மணி நேரம், அதுக்கப்புறம் 5 மணி நேரம் அப்படின்னாவே அது என்னது? பிற்பகல். 5 மணி பிற்பகல். அடுத்தது பாருங்கள், மதியத்திற்கு முன்பு 3 மணி அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் அதற்கு முன்னால் 3 மணி நேரத்துக்கு முன்னால் அப்படின்னா அது என்னது? முற்பகல். அப்போ 12 மணிலேருந்து 3 மணி நேரத்தை கழியுங்கள், எத்தனை மணி வரும்? 9 மணி வரும். அப்போ 9 மணி முற்பகல் சரியாக எழுதுவோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று. ஆனால் நமது கடிகாரங்களில் பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்தை தான் காமிக்கும். உலகத்திலேயே மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் காலக்குறியீடு எது அப்படின்னா 24 மணி நேர கடிகாரம் தான். இது அதிகமாக எங்கே பயன்படுத்துவாங்கன்னா தொடர்வண்டி நிலையத்தில், ரயில்வே ஸ்டேஷனில். அதனால தான் நம்ம சொல்கிறதே இது என்ன சொல்லுவோம்னா ரயில்வே டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரயில்வே டைமில் முற்பகல் பிற்பகல் அப்படின்னு வராது. இப்போ 12 மணி வரைக்கும் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம மதியம் 1 மணின்னு சொல்கிறத ரயில்வே நேரத்தில் என்னன்னு சொல்லுவோம்னா 13 மணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 மணிங்கிறது என்னவாகும்? 14 மணி. இப்படியே வந்து எத்தனை மணி நேரமாக வரும் நமக்கு? 24 மணி நேரமாக வரும்.
அப்போ இந்த 24 மணி நேரத்தை நாம் 12 மணி நேர கடிகாரமாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதுலேருந்து நீங்கள் எதை கழிச்சிட்டிங்கன்னா போதும்னா 12 மணி நேரத்தை கழிச்சிட்டிங்கன்னா போதும், நம்மளுடைய 12 மணி நேர கடிகாரமாக அது மாறிடும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த எண்ணியல் கடிகாரத்தில் பாருங்களே 20:27 இருக்குது. இது சாயந்தரமா அப்படின்னு சாயங்காலமானு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கடிகாரத்தில் 20 மணி நேரங்களும் 27 நிமிடங்களும் இருக்குதுங்கிறது சொல்லுது இல்லையா. அப்போ நிமிடங்கள் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, நிமிடங்கள் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் வராது. அப்போ அந்த 20 மணியிலிருந்து நம்ம எத்தனை மணி நேரத்தை கழித்தால் போதும், 12 மணி நேரத்தை கழிச்சிட்டோம்னா போதும். அப்போ இப்போ இது என்ன மணி நேரமாக இருக்கும்னா பிற்பகல் 8:27 இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம நேரத்தை 24 மணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றணும் அப்படின்னா 24 மணி நேரத்துலேருந்து நம்ம இதை கழிக்கணும்னா 12 கழிக்கணும். அடுத்ததை பாருங்கள், 12 மணி நேர கடிகாரத்தை 24 மணி நேர கடிகாரமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 12 மணி நேர கடிகாரத்தை எடுத்துக்குவோம். அப்போ 12 மணி அடுத்து 1 மணியிலிருந்து ஆரம்பித்து எங்கே வந்துடும், 12 மணி வரைக்கும் அதே டைம் அப்படியே வந்துடும். அடுத்து 24 மணி நேரமாக நம்ம மாற்ற போகிறோம் இல்லையா, அடுத்து வர அந்த 1 மணிங்கிறது 24 மணி நேர கடிகாரத்தில் என்னவாக மாறும், 13 மணியாக மாறும். 2 மணிங்கிறது 14 மணி, 3 மணி அது 15 மணியாக மாறும், 4 மணி 16 மணியாக மாறும். இப்படியே நம்ம எது வரைக்கும் மாற்றிட்டு வருவோம், 24 மணி நேரம் வரைக்கும் மாற்றிடுவோம். அடுத்ததா சிந்திக்க, 24 மணி நேர கடிகாரத்தில் பிற்பகல் 1 மணி என்பது 13 மணி என ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. அப்போ அடுத்து பாருங்கள், 24 மணி நேர கடிகாரத்தில் 1 மணி என்பது எதை குறிக்கும், அது அதிகாலை 1 மணி, அதாவது முற்பகல் 1 மணியை தான் அது குறிக்கும். அதே போல் 12 மணி அப்படிங்கிறது அது எதை குறிக்கும், 12 மணிங்கும்போது 12 மணி அது பிற்பகல், அதே 12 மணியை தான் குறிக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 13 மணி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, அப்போ நம்ம அதிலிருந்து என்ன செஞ்சிடணும், 12 மணி நேரத்தை நம்ம கழித்தோம்னா நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 13:12 கழிச்சிருங்க, அப்போ 1 மணி, அது என்னவாக இருக்கும், பிற்பகல். அப்போ 1 மணி பிற்பகலாக இருக்கும். அடுத்தது நேரத்தை 24 மணி நேரமாக மாற்ற 12 மணி நேரத்துடன் நம்ம எதை கூட்டணும்னா 12 கூட்டணும். இப்போ பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரங்களை 24 மணி நேரமாக மாற்றுவோம். 2 எடுத்துக்காட்டுகள் தங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் இது பாருங்கள், 12 மணி நேரங்கிறது எதை குறிக்கும், 24 மணி நேரம். இப்போ முற்பகல் 4:25 அப்படின்னா அது எந்த மணியவே தான் குறிக்கும், 4:25 தான் குறிக்கும். அதே போல் முற்பகல் 9:20 அப்படிங்கிறது எதை குறிக்கும், அதே டைம் தான் வரும், 9:20 தான் வரும், எந்த மாற்றமும் இருக்காது. இதே பாருங்கள், பிற்பகல் 6:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதை கூட்டணும், 12 மணி நேரத்தை நாம் கூட்ட வேண்டும். அப்போ 6:30 12 மணி நேரத்தை கூட்டுங்களே என்ன கிடைக்கும், 18:30. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரங்களை 12 மணி நேரமாக மாற்றவும். 2 எடுத்துக்காட்டுகள் தங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 மணி நேரமாக நம்ம மாற்றணும்னா அதில் எதை நம்ம கழிக்கணும், 12 மணி நேரத்தை நாம் கழிக்க வேண்டும். அதாவது 13, 14, 15 மணி அப்படின்னு போகும்போது மற்றபடிக்கு 12 மணி நேரம் வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ பாருங்கள், 24 மணி நேரம் அப்படின்னா நம்மளுக்கு அது எத்தனை மணியாக இருக்கும், 12 மணியாக இருக்கும். இதே வந்து 11 மணி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதில் எந்த மாற்றமுமே இருக்காது, அதே 11 மணி தான் முற்பகல். 8 மணி, 8 மணிங்கும்போது அதே 8 மணி தான் இருக்கும் முற்பகல். அதே போல் 12:28 அதே 12:28 தான் இருக்கும், ஆனால் என்ன எழுதுவோம் அப்படின்னா பிற்பகல்னு எழுதுவோம். 12 மணி 12 தாண்டி விட்டாலே நம்ம அதை என்னென்னு எழுதுவோம், பிற்பகல்னு எழுதிடுவோம். அடுத்து பாருங்கள், 16:20 இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம எத்தனை மணி நேரத்தை கழிக்க வேண்டும், 12 மணி நேரத்தை கழிக்க வேண்டும். கழித்தோமானால் என்ன கிடைக்கும், 4:20, அது என்ன டைம், பிற்பகல்.
ஏன்னா மதியம் 12 மணிக்கு அடுத்து வர்றது. அதனால் நம்ம 16 கழிக்கிறோம். 12 அடுத்து வர்றதுனாலேயே நம்ம அது என்னென்னு வச்சுக்குவோம், பிற்பகல்னு வச்சுக்குவோம்.